சற்று முன் வெளியான தமிழக மக்களுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே மழை வந்து கொட்டி தேத்துட்டு இருக்கு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் வந்து மழை வந்து இன்னும் அடிச்சு ஊத்த போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை வந்து அடிச்சு ஊத்த போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்கள் வந்து ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு வந்து விடுமுறை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் வந்து விடுமுறை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, எந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்து கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் சொல்ல ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஒன்று கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது போன்ற முக்கியமான அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதேபோன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால் உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக செங்குன்றத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பூரில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் வந்து அலர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று காலை முதல் இன்று காலை வரை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இது கடந்த 72 ஆண்டுகளில் 3வது பெரிய அளவிலான மழை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு 8 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று பொதுமக்கள் வெளியே செல்லும் முன் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 8 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாவட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற வானிலை பற்றின முக்கியமான அறிப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சாலும், பள்ளி கல்லூரிகள் பற்றின முக்கியமான அறிப்புகளை அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கணும் வச்சாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.